श्रीमान्नाचार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यं सन्निधत्तान्तराहृदि असद्गुरुपरम्पराये नमः। இவன் மூணு ஸ்லோகமா சேர்த்துட்டு இருக்கோம். இந்த மூணு ஸ்லோகங்கள்ல பொதுவா ஸ்ருதிகள் எந்திரமான் சரீரியாக நியந்தாவாக இருக்கான், நாமெல்லாம் சரீரமாக நியாமியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருச்சு. அடுத்த ஸ்லோகத்துல பெருமாள் சாமான்யமா காரணமா இருக்கான், விசேஷ காரணங்கள் நம்மளுடைய புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள், அதனால நம்ம நல்லது பண்ணினோம்னாக்கா நமக்கு அனுகிரகிக்கிறான், நாம கெடுதல் பண்ணினோம்னாக்கா நம்மள நிக்கிரகம் பண்றான் அப்படின்லாம் சொல்லி மூணாவது ஸ்லோகத்தினால இந்த மாதிரி எம்பெருமானுடைய தயை நமக்கு என்ன பண்றது, அந்த தயையானது நமக்கு எவ்வளவு அனுகிரகிக்கும் அப்படின்னு அழகா பட்டியல் போட்டு சொல்லிவிட்டார் சுவாமி. இதுல என்ன ஆச்சு, இப்போ இவன் கேட்கிறார், பூர்வபக்ஷிகள் கேட்கிறார், இது தவறா தோன்றதே, ஒருத்தனுக்கு வந்து நிக்கிரகமும் அனுகிரகமும் எம்பெருமான் கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்றோம். பெருமாள்கிட்ட தான் ரெண்டும் இருக்கு, ரெண்டும் பெருமாள்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப தோஷம் இல்லையா? அதாவது அனுகிரகம் பண்றது எல்லாருக்கும் பிடிக்கும், நிக்கிரகம் பண்றதுன்றது எப்படி? அனுகிரகம் பண்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், ஆனா நிக்கிரகம் பண்றதுன்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அது தோஷமாச்சு. ஏன்னா அவன் என்ன சொன்னான், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா, எனக்கு பிரியமானவன் இல்லை, வேறு சத்ருவன் இல்லை, எல்லாம் எனக்கு ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டான். இல்லையோ, அப்படி சொன்னவன் ஒரு நிகரத்தை பண்றான்னாக்கா அது நியாயமா? அனுகிரகம் தானே பண்ணணும், நிகரம் பண்ண அவனுக்கே கெட்ட பேர் வந்துருமே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்குன்றவன் கர்மாதீனம் சொல்லிவிட்டோம். ஆனாலும் கூட இவன் கேள்வி எப்படின்னாக்க, குழந்தை தப்பு பண்ணா கூட குழந்தைய அணைச்சிக்க வேண்டியதுதான் நம்ம சுரூபம், அதை விட்டுட்டு குழந்தைய அடிக்கிறதுன்றது என்ன நியாயம்? குழந்தை தப்பு தான் பண்ணும், குழந்தை தப்பு பண்ணிட்டுனாக்கா அதை எடுத்து அணைச்சிக்கணுமே தவிர்த்து குழந்தை தப்பு பண்ணிடுச்சோ அப்படின்னு அடிச்சா ரொம்ப ரொம்ப தவறு, அது கூடாது. அதனால இங்க வந்து பெருமாளுக்கு தோஷம் வந்துருமே நிகிரகம் பண்ணாக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் நீ எப்படி சொல்ற, நிகிரகம் பண்ணாக்கா அனிஷ்டமா அது இஷ்டமா, அது என்னன்னு நீ சொல்ற. அதாவது பெருமாள் பெருமாளுக்கு அனிஷ்டம்தான், ஆனா அது இஷ்டமா எடுத்துன்றியா நீ? சரி, அந்த அனிஷ்டங்கிறது எம்பெருமானுக்கு வரும்னு சொல்றியா அல்லது ஜீவனுக்கு வருதா? பெருமாள் பண்ற நிக்கிரகமானது யாருக்கு வருது, பெருமாளுக்கு கெட்ட பேர் வருதா அல்லது ஜீவனுக்கு கெட்ட பேர் வருதா? கெட்டதான் வருதா, அனிஷ்டம். யாருக்கு அனிஷ்டம்? ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னாக்கா அந்த கெட்ட பேர் வந்து நமக்கு அனிஷ்டம் தானே, யாராவது நம்ம தூஷிச்சான்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்மளை வெய்யறாளே, நம்ம பேரை தப்பு சொல்றாளே, நம்ம கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு தான் தோணும். அதனால இந்த அனிஷ்டம்ங்கிறது யாருக்கு, எம்பெருமானுக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால அவனுக்கு இது அனிஷ்டம்ன்ற யார், அல்லது நிகரம் பண்றதுனால ஜீவனுக்கு அனிஷ்டம் வந்துடும்ன்ற யார், எப்படி நீ சொல்ற சொல் என்ன? அதாவது இந்த விகல்பத்துக்கு பதில் சொல், என்ன நீ சொல்ற, எப்படி வருது இவனுக்கு அப்படின்னுட்டு தேவதையும் கேட்கிற அவளை பார்த்து கேள்விகளுக்கு பதில் சொல்ற. தோஷம் வந்து அனிஷ்டம்தான், ஆனா இஷ்டம் இல்லை, அது எல்லாருக்குமே தோஷம்ன்றது பிடிக்காது, நம்ம தோஷமே சொல்லக்கூடாது, உத்தமன்னு எல்லாரும் சொல்லணும். சிலரும் கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு தன்னை நல்லவனாதான் காமிச்சுக்கலாம், அப்படி இருக்கச்ச தோஷம்ன்றது எல்லாருக்குமே அனிஷ்டம்தான், இஷ்டம் இல்லை, அது ஈஸ்வரனுக்கு தான் அந்த தோஷம் வந்து அனிஷ்டம்ன்றியா? அனிஷ்டமா வந்துருமே, பிரமாளுக்கே தோஷம் வந்து அது அனிஷ்டம்ன்றியா? அல்லது ஜீவனுக்கு அனிஷ்டம் வருதா? இவரு ஈஸ்வரனுக்கு அனிஷ்டம் வருதுன்னு சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது.
ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு ரெண்டு சமாதானம் கிடைச்சோம். ஒன்னு, இந்த ஈஸ்வரன் தப்பு பண்ணாலும் அவன் தப்பு பண்ணான்னு சொல்றதுக்கு வேற ஒரு ஈஸியா கிடையாது. பெருமாளுக்கு பெருமாளை காட்டிலும் அவனை காட்டிலும் 100 வழி ஈஸ்வரன்றவன் கிடையவே கிடையாது. இவன் தப்பு பண்ணான்னு சொன்னாக்கா இவன் தப்பு பண்ணான்னு சொல்றதுக்கு வேற ஒருத்தன் இல்லையே. ஒருத்தன் இருந்தா தானே சொல்ல முடியும். ஒருத்தன் சுதந்திரனா ஒருத்தர் இருக்கான் லோகத்துல, பிரம்மச்சாரி இருக்கான் ஒரு பிரம்மச்சாரி, பணம் இருக்கு, ஒட்டம்பள தெம்பு இருக்கு, அவன் என்ன பண்றான், இஷ்டத்துக்கு சாப்பிட்றான், இஷ்டத்துக்கு ஊற சுத்துறான், பொறுக்கியா இருக்கான், என்ன வேணாலும் பண்றான். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, அண்ணா தம்பி இல்லை, உறவு சேர்க்கவும் இல்லை, அவன் இஷ்டப்படி இருக்கிறது. அவனையே யாராலையும் கேட்க முடியாது நீ தப்பு பண்ணிட்டு. அப்படி இருக்கச்ச எம்பெருமானுக்கு யாருமே சாசித்தால் இல்லை. நம்ம சேவிச்சிருக்கோம் அந்த அந்தஸ்த தர்மோபதேசான்ட்டு முதல் அத்தியாயம் முதல் பாடம் 7வது அதிகரணத்துல கத்தியாசத்தம்லாம் விசாரம் பண்ணோம். அதுல 2வது ஸ்லோகத்துல சொல்றோம், ஆம்நாதகா அனன்யசியா அப்படிங்கிற அனன்ய சாஸ்திரம். எம்பெருமான் இன்னொருத்தனால சாதிக்கப்படுபவன் அல்ல, சாதிக்கப்படுபவன் அல்ல எம்பெருமான். இன்னொருத்தனால எம்பெருமான் வந்து இன்னொருத்தருக்கு சாஸ்திதா இல்லை, இன்னொருத்தருக்கு சாஸ்திதா இல்லை. அதனால இவன் வந்து ஆம்நாதா அனன்ய சாஸ்தியா அப்படின்னு சுவாமி என்ன சாதிச்சார். அதனால 100 சாஸ்தா ஒரு நியந்தா என்னன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அவன் ஒருத்தர் ஒரு 100 சாஸ்தா நியந்தா இருந்தாக்கா அவன் தப்பு பண்ணான்னு சொல்ல முடியும். அப்படி சொல்றதுக்கு யாருமே இல்லையே, யாருமே இல்லை. புரியா, யாருமே இல்லையே, யாருமே இல்லை. அவனுக்கு யாருமே இல்லை உன நியந்தா. அதனால இவன் தோஷம் பண்ணான்னு சொல்றதுக்கு யாரு இருக்கா, அதுவே கிடையாது. இது முதல் சமாதானம். 2வது சமாதானம், அவன் வந்து தோஷம் பண்ணான்னு என்ன அர்த்தம், தனக்கு கெடுதலை பண்ணிக்கிறான்னு அர்த்தம். இவனோ சர்வஜன் எம்பெருமான், சர்வசக்தான். அப்படிப்பட்டவன் தனக்கு தானே லோகத்திலேயே வச்சுக்கோங்க, லோகத்திலேயே தனக்கு தானே யாரும் கெடுதல் பண்ணிப்பாளா, தனக்கு தானே யாரும் கெடுதல் பண்ணிக்க மாட்டாளே, யாருமே கெடுதல் தனக்கு தானே பண்ணிக்க மாட்டா. அப்படி பண்ணிட்டான்னாக்கா அவளுக்கே கஷ்டம். இவனோ சர்வஜன் சர்வசக்தன் சத்யசங்கல்பன். அப்படிப்பட்டவன் தனக்கு தோஷத்தை அவன் பண்ணிப்பானா, அதை அவன் பண்ணிக்க முடியாது, பண்ணிக்கவே மாட்டான். அதனால அவனுக்கு என்ன தோஷம் வரும், இதுல தோஷமே பண்ணிக்க மாட்டான். இது பிரதானமான 2 சமாதானம். 3வது சமாதானம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். அவன் வந்து யார பண்றான், ஒரு குழந்தை ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தப்பு பண்றது, தப்பு பண்ணிச்ச நம்ம என்ன பண்றோம், மிரட்டுறோம், அடிச்சு கொடுவேன், கொண்டு போடுவேன், அத்தை பண்ணுவேன், இது பண்ணுவேன், நம்ம மிரட்டுறோம் கோபத்தோட. அப்படி சொன்னதுனால, அப்படி சொன்னதுனால அந்த குழந்தைக்கு நல்ல வழிதான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நிகிரகம் கூட அனுகிரகமா இருந்தது எம்பெருமானுக்கு, நிகிரகம் பண்றது கூட அனுகிரகம் சுரூபமா இருந்தது. அதனால தோஷமே வராதே. அதனால ஈஸ்வரன் தோஷம் பண்ணினான் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ஒண்ணு, 2வது, யாருமே தனக்குத்தானே தோஷத்தை பண்ணிக்க மாட்டா. 3வது, இவன் தோஷமே பண்ணலையே, ஏன்னா இவன் அனுகிரகம் தான் பண்றான், நிக்கிறான் கூட அனுகிரக சுரூபமா இருக்கு, அனுகிரக சுரூபமா இருக்கு நிக்கிறான் கூட. அதனால இந்த மாதிரி பகவானுக்கு அனிஷ்டம் வருது அப்படின்னாக்கா அந்த தோஷமே வராது. பெருமானுக்கு அது இதுவே வராது, வராது அது அப்படின்னு பதில் சொன்னார். இன்னொன்னு, ஜீவன் ஈஸ்வரன் நிகிரகம் பண்றானே அது ஜீவனுக்கு அனிஷ்டம் தான்.
யாருமே பிடிக்காது தான், யாராவது நம்மளை சிக்ஷித்தாலும் நம்ம பிடிக்காது தான். நம்ம தப்பு பண்ணா கூட சரி, அப்பா அம்மா வச்சாலும் சரி, யார் வச்சாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் இதுவும் கூடாது. எதுவுமே நமக்கும் ஒன்றும் வரும், கோபம் வரும், அதனால அது அனிஷ்டம் தான் நமக்கு. ஆனால் அது பிரமாண சித்தம், பிரமாண சித்தம். ஒத்தனை பண்ற பாவமே பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நரக வாப்தி வருது. பாவமே பண்ணிட்டு இருக்கிறனால நரக வாப்தி, ஒத்த புண்ணியமே பண்ணிட்டு இருக்க அவனுக்கு சொர்க்காவாப்தி. அதே மாதிரி இன்னொருத்த என்ன பண்றான், உபாசனமே பண்ணிட்டு இருக்கான், உபாசனமே பண்றதுனால அவனுக்கு மோக்ஷாவாப்தி. இவ பாருங்கோ, மோக்ஷத்தடைஞ்சவன் நித்யானந்தனா இருக்கான், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கான். அதே இந்த சொர்க்கான போதி இருக்கே, அது கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் திரும்பி வந்துருவான். ஆனால் நரகாவஸ்திரே எப்பொழுதும் துக்கத்திலேயே அனுபவிக்கணும், துக்கத்தையே அனுபவிக்கணும். நவக்துமபி சக்தியதே நரகர்ப்ப வாசாதிகம் வபுஷ்ச பகுதா துக்கம் நிபுண சிந்தனையே தாதிருஷம். சுவாமி சைக்கிறார் அவீதி ஸ்தோத்திர. நவக்துமபி சக்தியதே நரக கர்ப்பவாசாதிகம், ஒரு கர்ப்பத்தில் நம்ம வசிக்கிறவனே நம்ம பெருமைப்படுறோம், எனக்கு பிள்ளை பிறந்துடுத்து, எனக்கு பொண்ணு பிறந்துடுத்து, பேரன் பிறந்துட்டு, அவன் பேத்தி பிறந்துட்டா அப்படின்னுட்டு எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவா, உனக்கு என்ன சின்ன வயசுல உனக்கு பேர பேத்தி பிறந்துட்டா, பேரன் பிறந்துட்டா, நீ இடையவிடு, ரெண்டு பொண்ணும் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்க அப்படி அப்படின்வா. நமக்கு சந்தோஷம்தான், ஆனால் அந்த நரகவா கர்ப்பவாசம்ன்றது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம், எப்படின்னா இருக்கு எவ்வளவு சந்ததி. ஆனா அது கர்மா இனத்தினாலதான் இது கர்ப்பவாசம். எல்லாரும் திரௌபதி மாதிரியோ திருஷத்தி மாதிரியோ யாகத்துல பிறக்க முடியாது. அதனால இந்த மாதிரி நரகவாசம் கர்ப்பவாசம் இதுகெல்லாம் தோஷம், கஷ்டமானது. அதனால அதெல்லாம் சில பேர் கிடைக்கிறது, அதெல்லாம் அனிஷ்டம்தான். இந்த ஐயோனுக்கு அனிஷ்டம் தான் இருக்கு, ஆனால் அது நாங்க எவ்வளோ கற்பிக்கல, திருமாவளவு நிக்கிரகம் பண்றது கற்பிக்கப்படல, அது வேதம் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. தர்மிகிராக பிரமாணம், நம்ம தப்பு பண்றோமோ இல்லையோ அது வந்துடுறது. அதனால பல சரி, அதனால இது வந்து ஜீவனுக்கு அனிஷ்டம் பண்றது, அது கூட அவாவோட கர்மானுரூபமா பண்றது, அது அவாவோட கர்மானுரூபமா தான் பண்றது, இதுவா பண்ணலை. அதுவும் அவனோட சுதந்திரமா இஷ்டத்துக்கு அவன் பண்ணிடல, இஷ்டத்துக்கு பண்றதுக்கு அவன் ஏன் பண்ண போறான், இஷ்டத்துக்கு பண்ணவே மாட்டான் அவன். ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிவிட்டோம், இஷ்டத்துக்கு அவன் பண்ண மாட்டான். வசுதான் அவாவா கர்மானுரூபமான பலன்களை கொடுக்குறான். இத வந்து தர்மிகிராகமான ஸ்ருதி, ஸ்ருதி சொல்லெடுத்து, ஸ்ருதி சொல்லெடுத்து என்ன, அது அப்படியே ஒருத்தன் போனோம், அது பேர முடியாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். வேதம் சொல்லெடுத்தோம்னாக்கா வேதம் சொல்றத அப்படியே எடுத்து போகணும், இதுதான் நம்ம சித்தாந்தம். அதை வந்து இல்ல நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லெடுத்து, வேதம் சொல்லெடுத்தோம்னாக்கா அதை அப்படியே எடுத்துக்கணும். தர்மிகராக பிரமாணத்துக்கு விரோதமே நாம் சொல்லக்கூடாது. அதனால இல்லைன்னா என்ன தெரியுமா, அவாவா நான் புண்ணியம் பண்ணேன், என் புண்ணியத்துக்கோசரம் ஏதோ சுவாமியினுடைய திருவடி வாசனை சேர்த்து விட்டேன், நான் பாபம் பண்ணினேன், பாபம் பண்ணவே எத்தனையோ துக்கங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. பாருங்க புண்ணியத்தினுடைய பலன்தான் எந்த ஆச்சாரியாளுடைய திருவடி வார்த்தையே நம்ம வந்துருக்கோம், அதுவும் மகான்களுடைய திருவடி வார்த்தை, அது புண்ணியத்தினுடைய பலன். நான் அதனால் அதுக்கோசரம் நாராயணன் புண்ணியம் பண்ணான், அதுக்கோசரம் நான் சுவாமி திருவடி வார்த்தையே பார்த்துருப்பேன், அவனுக்கு துக்கமே கொடுக்க மாட்டேன், துக்கமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோமா. ஏன்னா நான் பாவம் பண்றேன், அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கஷ்டப்படணும். நேத்தி காத்தால மலைக்கு போனேன், காஞ்சிபுரம் அத்திகிரி நானும் எவ்வளவு போனோம்,
எங்களுக்கு ரொம்ப வேண்டி வாழ்க்கை வந்தா அவளை மட்டும் திருமால் பக்கத்துல நெப்பகிறது பக்கத்துல நிக்க வச்சா பொம்னாட்டி புருஷா சில பேர் ரெண்டு புருஷா அவள பக்கத்துல நிக்க வச்சு அர்ச்சனை பண்ணி சிலாதி சாத்திட்டு எல்லாம் பண்ணோம். ஆனால் நாங்க போனோம் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாரும் நிக்கிற இடத்துல தூரத்துல சிறைக்கும் அந்த மாதிரி பண்ணினோம். இப்போ இதனால எனக்கு நஷ்டம் எதுவும் இல்லை, அவன் நிறைய புண்ணியம் பண்றக்கா, அவன் நிறைய பணம் கொடுப்பா, அதெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணா அர்ச்சகன் கூட்டும் போய் பக்கத்துல போய் சேவை பண்ணி வைக்கிறான். அதே நமக்கு அப்படி இல்லை, நம்ம போனால் தூரத்துல இருந்து சேவைக்கணும். இது கூட ஏதோ நம்ம பாவம் பண்ணவே தானே, திருமால் கிட்ட போய் நிற்க முடியல, திருமால் அனுகிரகிக்கிறோம் ஆனால் கிட்ட வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி பாதுகோங்கோ இது ஏன் அப்படின்னாக்கா அவாவாளுடைய பண்ணி பார்ப்போம், அர்ச்சகாரத்தை பத்தி சொல்ல மாட்டேன், அவளுடைய சுரூபம் அது, அவளுக்கு வேண்டி வந்தா பண்ணுவா. எல்லாரையும் பண்ணணும்னாக்கா அவியோஸ்தியா போயிடும், அவியோஸ்தியா போயிடும். அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா நம்ம பண்ற புண்ணிய பாப்பங்கள் அதுக்கு அனுகுணமாக பணத்தை கொடுக்கணும். அவன் கொடுக்கல என்ன என்ன அவங்க தெரியுமா, ஈஸ்வரத்தவே போயிடும். அழகார உதாரணம் சொல்றாரு, ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா என்ன பண்றான், ஒருத்த நல்லதே பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு பரிதோஷிக்கும் பறிச்சு கொடுக்குறான், அவனை கௌரவிக்கிறான், ஒருத்தன் தப்பு பண்றான் அவனை ஜெயில சீக்கிரம் சொல்ற ஜெயில சீக்கிரம் சொல்ற. இப்போ இப்ப ராஜா பண்ணது தப்பா சரியா அப்படின்னு கேள்வி வரும், மொழியும் ராஜா பண்றது தப்பா சரியான்னு கேள்வி வரும். அவன் மனது ரொம்ப சரி, அவன் கணக்கு அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் ராஜாவே இருக்க மாட்டான், ராஜாவே இருக்க மாட்டான். எம்பெருமானை பத்தி பிரயாசத்துல சுவாமி சாய்க்கிறார், பல விதமான தக்ஷம் பக்ஷபாத அனபிஜ்யம் அப்படிங்கிறார், பக்ஷபாத அனபிஜ்யம். எம்பெருமானுக்கு பக்ஷபாதமே பண்ண தெரியாது, பட்சபாத அனுபிஞன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பணத்து கொடுப்பான், அவனுக்கு அந்த இதுவே கிடையாது, எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது. அவன் என்ன பண்றான்னாக்கா நம்ம பண்ற புண்ணியபாவத்தை அனுகுணமாக அவன் நமக்கு கொடுக்கிறான், பணத்து கொடுக்கிறான். அதனால வந்து இத ஐயோ நம்ம இப்படி சொல்றான், இவன் பெருமாள் இப்படி பண்றேன்னு நம்ம கேட்க முடியாது. இதான் ஒரு ராஜாவும் பெருமாளும் இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தமாக காணுகிறார் வச்சுக்க. அதனால அப்படி போகணும், அந்த மாதிரி போகணும் அப்படின்னாக்கா இதாவது பெருமாள் அந்த பெருமாளானவர் நம்ம புண்ணியபாபுருமான கர்மாக்கள் அந்த கர்மாக்களுக்கு பலத்தை கொடுக்கிறார், அது அவனுக்கு தோஷம் இல்லை, அது அவனுக்கு தோஷமே கிடையாது அவனுக்கு பிரதீபம். அதனால அது இல்லைன்னாக்க அவன் ஈஸ்வரத்துமே போயிடும், அப்பதான் பழிப்பா அவன், அப்பதான் தூஷிப்பா தூஷிப்பா என்ன தூஷிப்பா, ஐயோ இவன் பாரு எத்தனை நல்லதே பண்றான் அப்படின்னு எல்லாரும் வெய்ய ஆரம்பிச்சிருப்பான், தப்பு பண்றவன கூட இதை பண்றான் அப்படின்னு கோபம் வந்து அதுக்கு மேல அவன் கேட்கிறா, சரி நீ வந்து நிக்கிறான்னா திருமணம் பண்ற இப்போ அவ காரணத்துக்கு அவகாசம் கருணை கொஞ்சம் அதுக்கு எது விஷயம் அப்படின்னாக்கா சுவாமி சொல்ற இவர் நாங்க நான் எங்களுடைய சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கோ, கருணை இருக்கு நிகரம் இல்லைன்னு சொல்லுமா, பெருமாள் கருணையோடு இருந்து இருக்கான் அதே மாதிரியாக நிகரமும் பண்ணுவான், எங்க கருணை வேணுமோ அங்க கருணை. பெருமாளுடைய கருணையானது ரெண்டு விதமா இருக்கு, இதை வந்து தேசிகனே சாய்க்கிறா இவர் உதாரிச்சிட்டார், குமார வரதேசியன் ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறார், அந்த ஸ்லோகமானது ஸ்தோத்திர ஆரம்பே அந்நேத்திரன்னு, ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அந்த கிரந்தம் நுட்பமா படிச்சு அந்த கிரந்தத்துல சுவாமி சாய்ச்சிருக்கார். ரெண்டு விதமான கருணைகள் இருக்கு, ஒரு நித்தியமான கருணை அனித்தியமான கருணை அப்படின்னு இருக்கு. இப்ப நித்தியமான கருணைன்னா என்ன அர்த்தம், அதனால அதாவது நம்ம இருக்கும் பாருங்க ஆத்மசத்தா நம்மளா இருக்குமே
நாம் இருக்கிறதே அவனுடைய இஷ்டம்தான். நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்யேச்சா உற்பத்தங்களாயும் இருக்கை அப்படின்னு தத்துவத்தில் விருந்தநாதிகாரத்தை சுவாமி சேர்க்கிறார். சரியா சொல்லிருக்கிறது. நித்தியங்கள்னா எம்பெருமானுடைய நித்திய இச்சை. இவர்கள் எப்பொழுதும் நித்தியர்களாகவே ஏதாவது அழிவற்றவர்களாக இருக்க கடவுது அப்படின்னு சங்கல்பிக்கிறான். அப்படி சங்கல்பிக்கவே அவன் வந்து பெருமாள் என்ற பெருமாள் வந்து நம்மள நித்தியச்சா நித்தியச்சு இருக்கிறதுனால நம்மளுடைய ஆத்ம சத்தம் இருக்கு பாருங்க நம்ம இருக்கவே அதுவே அவனுடைய அனுகிரகத்தினாலதான் இருக்கு. அந்த இது நித்தியமான தயா நித்தியமான தயா அது இல்லைன்னா வராது. அதே மாதிரி அந்த இது நம்மளை ரஷிக்கிறான். இந்த பிரபஞ்சம்லாம் இருக்கு ஜோஸ்தந்திராக்க நட்சத்திரம் கம்பி சோபோர் மகோதரி வாசுதேவசிய வீரியன விதர்தானி மகாத்மனா சூரியன் இருக்கு. ஏன் நம்ம பூமி பேர்ல வாழல? சந்திரன் ஏன் வாழல? நட்சத்திரங்கள் ஏன் வாழல? அதே அனுபவம். அதே மாதிரியாக இந்த இது இருக்கு பாருங்கோ அந்த சமுத்திரம் அது ஏன் நம்ம பிரபஞ்சத்து உள்ள வாழல உள்ள ஓடுகிறலையே அப்படின்னா கேள்வி வரும். அதுக்கெல்லாம் பதில் எம்பெருமானுடைய வீரியம் அவனுடைய சங்கல்பம் அவனுடைய சங்கல்பத்தினால்தான் இவையெல்லாம் அப்படின்னு நினைச்சு நிற்கிறது. இதெல்லாம் நித்தியமான இச்சைக்கு சொந்தம் அதாவது நிர்வேதுகமான தயானுடைய பேர். அனித்தியமான இச்சைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சுகதம் புண்ணியபாதம் செய்யலாம் நமக்கு தெரியாது அதுக்கேற்ற மாதிரி பலத்தை கொடுக்குறான் பாருங்கோ. நல்லது பண்ணான்னாக்கா நல்ல பலன் கொடுக்குறான், கெடுதல் பண்ணா கெட்ட பலன் கொடுக்குறான். இதனாலதான் அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புரதஸ்திரஹா. பெருமாள் அதிதூரம் அபக்தானாம் அபக்தாளுக்கெல்லாம் தூரத்துக்கு இல்லையாம் பெருமாள். ஆனா பக்தாளுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறானா எம்பெருமான். இந்த மாதிரி இது சுவாமியே சொல்லிருக்க முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷ்மதிகவத்சனாம் ஸ்வரூப சம்ஸ்தவோ யஸ்யம் முகுந்த கருணை இருக்கு பாருங்கோ. அந்த முகுந்த கருணையை நான் சேர்க்கிறேன். அதனால இந்த மாதிரியாக எம்பெருமானுடைய தயார் ரெண்டு விதம் சகேத்துக்கவும் நிறையதுக்குமாவும் இருக்கும் சகேத்துக்குமாவும் இருக்கும். அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அந்த தயை அவனுக்கு ரெண்டு விதமா இருக்கு. அந்த தயினால ஒன்னு என்ன பண்றது ஆத்மசத்தையை கொடுக்கிறது நிர்கேதுகமான தயை ஆத்மசத்தை நம்ம இருக்கிறதுன்றதே அவனுடைய தீனம். இந்த அனித்யங்கள் அச்சேதங்கள்லாம் இருக்கிறது அவனுடைய தீனம். இதெல்லாம் நிர்கேதுகதையா சகேதுகதை அப்படின்னாக்கா நம்ம பண்ற புண்ணியபாப ரூப கர்மாக்களுக்கு அல்லது உபாசனத்துக்கு இதுக்கு ஏத்த மாதிரி பலனை கொடுக்கறது பலப்பதத்தம் பலத்தை என்ன மூணா அத்தியாயத்துல சங்கி போறாரு. அதனால அதை கொடுக்க போறேன் அது இங்க சொல்லப்பட்டுள்ளது. அதனால இந்த ரெண்டு விதமான வந்து இந்த தயை இருக்கு. ரெண்டு விதமான தயைக்கு அனுகுணமாக இந்த மாதிரி நடக்கிறது. இதை ஒத்துக்கிற என்ன ஆகும்னாக்கா அனைத்து சாஸ்திரங்களும் அப்பிரமாணமாகணும். அப்பிரமாணம் எதுவுமே பிரமாணம் ஆகாது எல்லாம் கருதம் வந்துடும். அதனால அப்பிரமாண்யம் மாத்திரையாக வரக்கூடாது. அதுக்கோசரம் இது இன்னொன்னு சில சமயத்துல காருண்யமானது சாவகாசமா இருக்கும். சாவகாசம் என்ன அர்த்தம்? சில பேருக்கு கொஞ்சம் அனுகூலம் பண்ண வேறது அனுகூலம். அதாவது அந்த இவன் எல்லாம் இருக்கா பாருங்கிறது பக்தன் இருக்காங்க அவங்கிட்ட தயையானது ரொம்ப இதுவும் அதிகமா இருக்கும். அதெல்லாம் கேட்கிறாளே அப்படின்னா வாஸ்தவம் தான். அதெல்லாம் சகேதுகமான தயக்கு விஷயங்கள். பக்தனை பார்த்தா ஆசையா இருக்கிறது. பெருமாள் சொல்ல போறேன் பகவத்கீதை சொல்றேன் உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மே மதம் ஆசிரியாத்மா மாமேவா உத்தமாம் கதின் அப்படின்னா நிறைய சொல்ற கேட்டையில
இந்த மாதிரி இந்த ஞானி இருக்கானே இவன் உதாரணா இருக்கான், பண சுதுர்லபம், இவனா கிடைக்கவே கிடைக்க மாட்டான். இவன மாதிரி எனக்கு கிடைப்பான ஒரு ஆத்மா, இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைப்பானா? அந்த பக்தன் எனக்கு எவ்வளவு வசதி எனக்கு, ஆனாலும் என நான் எப்பொழுதுமே தூக்கி வச்சு கொண்டாடுறேன், தூக்கி வச்சு கொண்டாடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பக்தர்கள் கிடைக்க மாட்டாளே, அதனால எனக்கு அந்த மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு, அதனால அப்படின்னு பெருமாள் கொண்டாடுறேன். இதெல்லாம் என்ன, இவன் பக்தனாக்கவே பெருமாளுக்கு சந்தோஷம் வந்தது. தயை புத்தர் பக்தனாக்கவே தயை, அதனால புத்தகிறவன். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய வைபவம் இருக்கு, அவனுடைய சகேதுகமான தயை. அதுதான் காரண்யம் சில இடத்துல அதிகமா இருக்கு. அது காரணம் அவன் பக்தனா இருக்கான். அது அப்படி அப்படி என்னன்னாக்கா, சரி இது வரையும் சொல்லி விஷயங்க எல்லாத்தையும் ஒத்துக்குவேன். ஆனால் இவ வந்து எம்பெருமான சர்வகர்த்தான்றீங்க. அப்போ சில இடத்துல சாட்சி அப்படின்னு இருக்கு, சில இடத்துல கர்த்தா அப்படின்னு இருக்கு, சில இடத்துல உதாசீனா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பிரேரகனா இருக்கான், அனுமந்தாவா இருக்கான், இப்படி எல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? அதான் நான் எப்படி வருது குமார வரதேசகன் அற்புதமாய் நல்லா உதாரிக்கிறார், அழகா உபபாதனம் பண்றார். இந்த மாதிரி வேதம் சொன்னதை வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், கர்த்தா காரியத்தா அந்த மாதிரி சாட்சி சாட்சியா இருக்கான், அனுமந்தாவா இருக்கான், பிரேரகனா இருக்கான், பலப்பிரதனா இருக்கான், எப்படி உதாசீனா இருக்கான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எம்பெருமானுக்கு இதெல்லாம் பேர் தான், ஏன்னா அந்த காரியத்தை பண்றானோ சாட்சியா இருக்கான், அப்படி இருக்கான், அப்படி இருக்கான்லாம் சொல்றோம். அது சொல்ற சரியா, எம்பெருமான் சர்வசுதந்திரன், அதனால அவனுக்கு கர்த்தான் பேரு, அனைத்து விதத்தினாலையும் சுதந்திரன் பகவான், ஆனா அவனுக்கு கர்த்தா. இன்னொன்னு இந்த ஜீவன் இருக்கானே அவன் பிரேரியன் நியாமன், அதனால எம்பெருமான் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா காரியதாவா இருக்கான். காரியதான பிரேரகன், தூண்டுகிறவன், அவன் தூண்டப்படுகிறவன், இவன் தூண்டுகிறவன், அதனால இவன் வந்து பிரேரகன். ஜீவன் பிரேரியன், இவன் பிரேரகன், தூண்டுகிறவன், காரியதாவா இருக்கான். அதே மாதிரி இவன் பிரவர்த்தகன், இவன் பிரவர்த்தகனா இருந்து மேல மேல இவன் பிரவர்த்திப்பானோ இல்லையோ, ஒரு கர்மாவா நட்டி கேட்கிறான், உடம்பெல்லாம் கொடுத்து அதை வச்சு இவன் ஆரம்பிக்கிறான். இவன் ஆரம்பிச்சான்னாக்க அதுக்கு மேல 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 இவன் அதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுன்னுட்டு உத்தரோத்தர கர்மாக்கள்ல இவன் பிரவர்த்திக்க வைக்கிறானோ இல்லையோ, அதனால இவன் பிரவர்த்தகனாவும் இருக்கான், அனுமந்தாவா இருக்கான், ஒரு கர்மாவை பண்றான். ரெண்டாவது அடுத்த கர்மாவை பண்ணிச்ச இவன் எப்படி இருக்கனாக்க அனுமந்தாவா இருக்கான், அனுமதி கொடுக்கிறவன், அனுமதி பிரதானம் அது கொடுக்கிறான், அதனால அனுமந்தாவா இருக்கான். கர்த்தாவா இருந்தான் அவரி பிரேரகனா காரகிதா அப்படி இருந்தான், அதே மாதிரி அனுமந்தாவா இருக்கான் இவன். இன்னொன்னு போன ஸ்லோகத்துல சொன்ன பாருங்க, ரெண்டாவது ஸ்லோகத்துல ஜலம் எப்படி பொதுவான காரணம் சாமானிய காரணமா இருக்குமோ, அந்த மாதிரி சர்வேஸ்வரன் சாமானிய ஆக்காரமா இருக்கான், விசேஷ ஆக்காரத்தில் உள்ள போறதில்லை, அவாவாளுடைய புண்ணிய பாப்ப அனுகுணமா தான் இருக்கான். பண்றான்னு சொல்லிட்டோம், அவாவாளுடைய கர்ம பீஜம் தான், கர்மா தான் இதுக்கெல்லாம் பீஜம். ஒரு விதைக்கு எப்படி பீஜம் வந்து காரணமா இருக்கோ, பீஜம் இருக்கே அதுதான் பெருசா அவ்வளவு சின்னதா அவ்வளவு இருக்குன்னு சொன்ன பாருங்கோ, அந்த மாதிரியாக எம்பெருமான் சாமானிய ஹேத்துவா இருக்கான், விசேஷ ஹேத்து அவன் கிடையாது. அதனால உதாசீனன், உதாசீனன் தலையிட மாட்டான், தலையிடவே மாட்டான், தலையிடவே மாட்டான். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறான், ரெண்டு பிள்ளை இருக்கான், நாலு பிள்ளை இருக்கான், அப்பா என்ன பண்ற சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாரு. பிரிச்சு கொடுத்த ஒரு பையன் பரமயோக்கியமா இருக்கான், சாத்வீனா இருந்து
அதை வந்து பத்திரமா பார்த்துட்டு குடும்பத்தை நடத்துறான். இன்னொருத்தன் நல்லா அபிவிருத்தி பண்ணி ஓடீஸ்வரனா மாறுறான். இன்னொருத்தன் கொஞ்சம் க்ஷீணவசிக்கு போறான். ஒருத்த ரொம்ப தப்பு தண்டாலாம் பண்ணி சர்வாத்தன கெட்டு போயிடுறான். சர்வாத்தன கெட்டு போயிடுறான். இப்போ இவன் எவ்வளவோ சொல்லி கொடுத்து பார்த்தான், கெட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்? அப்பாவால் என்ன பண்ண முடியும்? சொல்லி சொல்லி கொடுத்துதான் செய்யல. அத மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கான். நேற்றையே சொன்ன பாருங்களோ, வேதத்தை கொடுத்தான், வேதத்தை கொடுத்துருக்கான், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கான், அமாரி ஞானத்தை கொடுத்துருக்கான், அமாரி உடம்ப கொடுத்தான், இந்திரியத்தை கொடுத்தான், எல்லாம் கொடுத்துருக்கான். எல்லாம் இருந்தா கூட இவன் நல்ல வேலை போகணும் என்ன பண்ணுவான்? அப்ப உதாசீனா இருக்கும், உதாசீனம். அது மாதிரி எல்லா அவஸ்தையிலையும் எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து கர்த்தா, அவன் பிரயோஜகர்த்தா, என்ன என்ன பண்றானோ, இந்த ஜீவன் என்னென்ன திசைகள்ல இருக்கானோ அத்தனை திசைகளையும் இவன் பகவான் பார்த்துட்டே இருக்கான். அதனால சர்வ சாட்சி ஆயிட்டான், சர்வ சாட்சியா இருக்கான். அதே மாதிரி விசேஷமான காரியங்கள்ல அந்தந்த கர்மா அனுகுணமாக பலத்தை கொடுக்கிறான், பலத்தை கொடுக்குது. அந்தந்த கர்மானுரூபமாக பிரவர்த்தி கேட்கிறான் முடியும். அதனால இவன் பிரவர்த்தகன், பிரவர்த்தகன். மேலும் எல்லா காரியத்திலையும் இவன் சககாரியா இருப்பான். இவன் இல்லைன்னா நம்மளால அசையவே போக முடியாது. தேனவினா திருநமபின தளத்தி, அவன் இல்லைன்னா ஒரு புல்லு கூட அசையாது. அதனால அவன் நமக்கு சககாரியா இருக்கான், உபகாரம் பெற்றவன் அப்படி இருக்கான். எல்லாருக்கும் சுவாமியா இருக்கான், எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கிறதுனால அந்த சம்ரக்ஷண ரூப பலன் இருக்கு பாருங்க, அவனை ரட்சிக்கிற பலன் அது கூட அவனுக்கு தான். சொன்னே அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா நம ஸ்ரீபதே ரேவேதி அப்படின்னு சொல்லணும். நானும் என்னுடைய பரமோ பாரமோ அல்லது அதனால வர்ற பலனோ ரட்சண பலனோ எல்லாமே அவனுக்கே எனக்கல்ல. இதான் நம்ம சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு தான் சொல்றான். அதனால அவன் தான் பலி, பலத்தை உடையவன். கதையில நமக்கு என்ன பண்றான்னாக்கா, பணமத உபத்தே பின்னாடி சொல்லப்போறோம். அதனால எல்லா பலத்தையும் அவனையே நமக்கு கொடுக்கிறான்றதுனால அவனே பலப்படுதான், சர்வபலப்படுதான், பலதான். இப்படி பாருங்கோ, கர்த்தாவா இருக்கான், காரயிதாவா இருக்கான், ஆமா அனுமந்தாவா இருக்கான், உதாசீனா இருக்கான், சர்வ சாட்சியா இருக்கான், பிரவர்த்தகனா இருக்கான், சககாரியா இருக்கான், பலியா இருக்கான், அது மாதிரி பலப்பிரதனா இருக்கான். இத்தனையும் அவனுக்கு இருக்கிறது. இது இருக்கிறதுனால இதுல ஒரு விரோதமே இல்லையே, அவனுக்கு ஒரு விரோதம் இல்லையே. விரோதம் இல்லாததுனால எல்லாமே எம்பெருமானுக்கு சரியா போயிடுது, எல்லாம் பகவானுக்கு அட்டகாசமா ஒட்டி போயிடுது. இப்படி இருக்கிறதுனால இந்த சுபாவத்தை நாம தெரிஞ்சுட்டோம்னாக்க பெருமான் என்ன பண்றோம் தெரியுமோ, நம்மளெல்லாம் சரியெல்லாம் பண்ணினோம்னாக்க நம்மளை ரட்சிக்கிறான். அதுல பலப்பிரதத்துவம் ஒண்ணு இருக்கோ, அந்த பலப்பிரதத்துவத்தை தான் நம்ம பார்த்துட்டோம்னாக்க பிரமாணம் கொண்டு அறிஞ்சிக்கணும். இத்தனை உரங்கள் சொல்றது, எத்தனை அதிகாரங்கள்ல பார்த்துருக்கோம், எம்பெருமான் கர்த்தாவா இருக்கான், அவனையே நியந்தாவா இருக்கான், அவனையே அனந்தாவா இருக்கான், அவனையே பிரேரகன், அது மாதிரி அவனையே இது சாட்சியா இருக்கான், அவனையே பலி, அவனையே பரப்பிரதன், எத்தனை சொன்னோம். இது அத்தனையும் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அப்ப மனசுல ஒரு விசுவாசம் உண்டு, என்ன நம்ம நல்லது பண்ணினோம்னாக்கா அவன் நமக்கு நல்ல பலத்தை கொடுப்பான். அதனால அவங்ககிட்டயே சர்வாத்மனா நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்கா தன்னை பத்தியோ, தன்னுடைய பலத்தை பத்தியோ, தன்னுடைய ரக்ஷண பாரத்தை பத்தியோ எல்லாமே அவங்ககிட்டதான் இருக்கு அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு சரணாகதி பண்ணோடனே எல்லாம் வந்துடும், நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதனால
எதுவுமே தோஷமா இருக்காது, எதுவுமே தோஷமாவே இருக்காது. அதனால நிகிரகம் நிகிரக அனுகிரக பலத்தை பண்ணணும். நம்ம தப்பு அவங்க நமக்கு தெரிஞ்சு விடுறது, சின்ன வயசுல நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இவர் தப்பு பண்ணாங்க, பண்ணினா பெருமாள் கண்ணை குத்திடுவார். எத்தனை வாட்டி எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, நம்ம எல்லா குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்குறோமே. குழந்தைகளா இருக்கச்ச அழகா சொல்லிக் கொடுக்குறோம். பெருமாளை பார்த்தா கையப்பூப்பன்னு சொல்றோம், கோவிந்தா சொல்லு, நாராயணா சொல்லு, ரங்கா சொல்லு. குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு மூணு வயசாச்சு சொல்லி 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 நல்லா பழக்கப்படுத்துறோம். நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாத்தையும் பண்றோம். அப்படி பண்ணி பண்ணி அந்த குழந்தைக்கு மனசுல ஒரு இதை மூட்டி விடுறோம். அப்புறம் இந்த மாதிரி நல்ல ஞானம் வந்ததுன்னு ஆச்சாரியாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னாக்க அப்ப எப்படி வருது நமக்கு? அனர்கலமா தெரியறது எல்லா விஷயமும் நாம பண்றதெல்லாம் மிகவும் தவறானவைகள். நம்ம நல்லதையே பண்ணணும். நம்ம தவறானவைகளை பண்ணா அவன் நமக்கு நிகிரகம் பண்ணிடுவான். அதே நம்ம நல்லதை பண்ணணும்னாக்க அனுகிரகம் பண்ணிடுவான். அப்படின்னா நமக்கு தெரியும். அதனால அதை பண்ணணும். அந்த எண்ணம் வந்துருச்சுனாக்க ஞானம் வந்ததுன்னா தானா சரணாகதி பண்ணிடுவான், தானா சரணாகதி பண்ணிடுவான். இதுதான் விசேஷம். இன்னைக்கு பகவத்கீதை சொல்லுன்ற ரெண்டு மணிக்கு அப்போ ஒரு விஷயம் வந்தது, இந்த தேகம் அனித்யம், ஆத்மஸ்வரூபம் நித்தியம், இந்த தேகம் அனித்யம்னுட்டு எதுக்கு சாதிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டு நமக்குதான் தெரியுமே, நேரம் பார்த்துட்டு இருக்கோம். யாரு பிறந்தாலும் அவளுக்கு இறப்பு நிச்சயம் தெரியறது. இது உபகாரியமா சாதிக்கணுமா? பிரத்யட்சமா பார்க்கிற விஷயத்தை என்னத்துக்கோசரம் தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டு தேசிகனே கேட்டுன்னு பதில் சொல்றாரு. அதுல கடைசி பிரயோஜனம் இந்த மாதிரி தேகம்லாம் அனித்யம் தெரிஞ்சிருந்தோம்னாக்கா கிழவர் இளமை கிழவன் முன்னம் மாவீரன் கோயில் வளரம் பொழிவு மாவீரஞ்சோலை கடவுளராகி சார்வதே கருணாதி பண்ணுங்கோ, உபாயத்தை அனுப்பிச்சுக்கோ, உடம்பு நன்னா இருக்கே பண்ணிடுங்கோ. நன்னா இருக்கே பண்ணணும், எல்லா காரியத்தையும் சீக்கிரம் பண்ணிடணும். எப்ப உடம்பு போகும்போது தெரியாதே, நமக்கு உடம்பு அனித்யம், அனித்யான சரிதான். அதனால உடம்புனா அனித்யங்கள் தானே, எப்ப போகும்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன அப்படின்னு எப்ப அவகாசம் கிடைக்கிறதோ அப்பவே சரணாகதியெல்லாம் பண்ணிடுங்கோ, உபாயத்தை அனுப்பிச்சிடுங்கோ, முடிஞ்ச பதிவு தர்மத்தை பண்ணிப்போம். ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நம்ம உடம்புல தெம்பு இருக்கிறவங்க ஆடு ஆடுன்னு ஆடுவோம். நம்ம எப்போ ஓஞ்சி உட்காருவோமோ அப்போ பகவான் ஆட ஆரம்பிப்பான். தாழ முடியாத நம்மளால, அதனால நமக்கு தாழ முடியாத விஷயத்தில் உள்ள போகாதீங்கோ. முடிஞ்ச பரியந்தம் தர்மம் பண்ணுங்கோ. நல்ல தர்மம்னு என்ன அர்த்தம்? பணத்தை கொடுக்க சொல்லலை, தானம் பண்ண சொல்லலை, ஒரு ஆராதனம், ஒரு அக்யபாத்தியம் சாப்பிட்டீங்கோ, தெரிஞ்ச ஸ்தோத்திர பாடத்தை சொல்லுங்கோ, பெருமாளை தெரியுங்கோ, ஆச்சாரியால் தனியின சேவிக்காமல் இருக்காதீங்கோ. அது மந்திரம், மந்திரம் மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் தனியன் தியான ஸ்லோகம். அது சொல்லுங்கோ, எப்போ தெரிஞ்சாலும் எதை சொன்னாலும் சரி, ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தினால தான் நான் நல்லா இருக்கேன். அந்த என்ன வரணும்? ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் இந்த மாதிரிலாம் நமக்கு மனசில் வந்ததுன்னு சொல்லுங்கோ, நமக்கு ஒரு குறையும் வராது, நாம் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும். அதனால இந்த சுபாவத்தை தெளிவுக்கும் எம்பெருமானை பேர்பட்ட சுபாவம் சுரூபம் குணங்கள் எல்லாம் இருக்கு, அவன் காத்துன்னு இருக்கான். அதனால அந்த சுபாவத்தை தெரிஞ்சுட்டு எது நல்லதோ அதையே பண்ணுவோமே, எது கெடுதலோ அது பண்ண வேண்டாம். மனசா அவர் கூட கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு இருக்குது. நாம எங்கேயும் வெளில போக வேண்டாமே. இங்க உள்ள ஒரு சுவாமி இருந்த, அவர் சொல்லுவார் பேச மாட்டார், பேசவே மாட்டார். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு தெரியுமா? கை கூப்பார். அவன் ஏதாவது பத்து வார்த்தையில பேசினாக்கா ஒரு வார்த்தையில அடியன் அப்படின்னு சொல்லுவார். அடியன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதான் அப்படி பத்தி. அது காரணம் சொன்னோம், நிறைய பேசினா நிறைய கெட்ட பேர் வருது, நிறைய கெட்ட பேர். ஒன்று பேச ஆரம்பிச்சா பத்து வருஷம் உள்ள வரும். அதனால நம்ம அபசாரம் நிறைய பண்ணுறோம். அதனால முடிஞ்ச பையனையும் பேசாம இருக்கலாமே. நான் பேசாம போனேன்னு வச்சுக்கோங்கோ, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இழிவா, அகங்காரி, அகங்காரி. எப்படி பேசாம மூணு போறான் பேர் அப்படின்னு சொல்லுவான். போட்டோம், அவன் ஒரு கெட்ட பேர் தான் எனக்கு வருது. ஆனால் நான் பேசினாக்கா நிறைய கெட்ட பேர் வருது சுவாமி.
ஆனால் பேச மாட்டோம் சாமி. அந்த மாதிரி நமக்கு வந்து காரியத்தை காமிங்கோ, கைபோப்புங்க பெரியவாள, இதெல்லாம் வந்து நான் உபதேசம் பண்ணல, உங்களுக்கு தெரியாது இல்லை. இதைதான் நம்ம அவனுடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்டுதான் சுவாமி சேர்க்கிறது. அவன் வந்து அவன் பகவானுடைய சுபாவத்தை புரிஞ்சுட்டோம்னாக்க அவன் சர்வபலப்பிரதன், நிக்கிறவும் அனுக்கிறவும் எல்லாத்தையும் பிடிச்சிடுவான். அதை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு அவன் நல்ல படத்தையும் அவன்கிட்ட வாங்கலாமே, அவனையே அன்றி இருக்கலாமே, அல்ப விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டாமே, அப்படி போகணும். அந்த மாதிரி போனோம்னா நமக்கு ஒரு பருவம் வராது. அதனால அவன்கிட்ட சரணாகதி பண்றது வந்து அதுக்கு சரியா இருக்குமா? நல்லா சரியா இருக்கும். சரணாகதி பண்ணணும்னா நமக்கு நல்லது வரும். அதனால இந்த ஸ்லோகத்துல இதை சாய்க்கிறார், எம்பெருமானுக்கு தோஷம் வருமா? வராது. அவனுடைய கருணை என்ன பண்றது? அந்த கருணை என்ன பண்ணணும்? ரெண்டு விதமான கருணைகள். அது மட்டும் இல்லாம சாட்சித்துவம் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி வரும்? சர்வகர்த்திருத்துவம் சொன்னாக்கா பகவான் சாட்சி விஷயம்லாம் அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்லுவேன்? அதுக்கு சமாதானம் கருதியில இந்த மாதிரி பெருமாள் நிக்கிறவனுக்கு விஷமா இருக்கிறதுனால அவங்ககிட்ட சரணாகதி பண்றதுன்றது சரியா போறது. நீங்க நல்லது பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல படன், கெடுதல் பண்ணாக்க கெட்டப்படன். அதனால இப்படி பண்ணிடுங்க. இதை சுவாமி இந்த ஸ்லோகத்தில அனுப்பிச்சு பாருங்க. இப்போ தோஷஸ்யாநிக்ரஹம்சோ யமயிதுரிதி சேத் நோபமர்தாசஹத்வாத் நானிஷ்டம் ஈஸ்வரஸ்ய பிரசஜன பராநிஷ்டமஸ்ய பிரதீபம் காருண்யம் சாவகாசம் க்வசிதிதி கதிதம் சாட்சிதாத்யந்த சுஸ்தம் த்ருஷ்டே தைதஸ்வபாவே பலத இதி தியா விச்சதே தத் பிரபத்தி. நிகிரஹம்சா தோஷஸ்யாத் யமயிதுஹு. யமயிதுஹு நியந்தாவா இருக்கான் எம்பெருமான். அவனுக்கு இந்த நிகிரஹம்சனுக்கு பார்ப்போம், நிகிரகம் பண்றது என்பது நம்மளை சிக்ஷிக்கிறது என்பது அது தோஷம் வந்துருமே. லோகத்துல அப்படிதானே இருக்கு. யாராவது நமக்கு கருதல் நமக்கு வந்து சிக்ஷை பண்ணாக்கா அவளை விரோதியா தான் பார்க்கணும். சிக்ஷால நம்ம பாடசாலை ஒரு பையன் இருந்தான், அவன் ஏதாவது தப்புன்னா அவன் வாத்தியார் புரட்டி அடிச்சிருவேன். அது எப்போ ஒழுங்கா சந்தோஷத்தை குடிச்சா ஒழுங்கா சொல்லலைன்னாக்கா புரட்டி அடிச்சிருவேன். புரட்டி எடுத்தா அதுக்கப்புறம் என்ன எடுத்தோ அந்த வாத்தியார் ஏதோ காரணமாக பாடசாலை வாத்தியாரா இல்லை கம்மி போயிட்டேன். இது ஆகிப்போச்சு. அது முடிஞ்சு அதனால அவர் கம்மி போயிட்டார், விட்டார். அப்போ இந்த அடிபட்டு தான் பண்ணு சிக்ஷிச்சார். அப்பெல்லாம் கஷ்டப்படுவோம், அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு வருவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வாத்தியார் சரியா அமையாம போயிட்டான். ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மாசத்துக்கும் வாத்தியார் சரியில்லாம போயிட்டான். அந்த சமயத்துல இவன் அழுதான், ஐயோ என்ன வாத்தியார் அடிக்கிறதுக்கு மனுஷா இல்லையே, என்ன சிக்ஷிக்க மனுஷா இல்லையே, என்ன சிக்ஷிக்க மனுஷா இல்லையே. ஏன் அப்படின்னா கஷ்டம் தெரியறது, கஷ்டம் தெரியறது. இது ஒருத்தர் வந்து சிக்ஷிச்சாதான் நம்ம முன்னேறி வர முடியும். அதனால அப்படியான லோகத்தில் எப்படி இருக்கு சிக்ஷிக்கிச்ச நமக்கு கஷ்டமா தான் தெரியுது, அனிஷ்டம். ஐயோ எனக்கு என்ன பிடிக்காதே பண்ணிட்டு இருக்க வாத்தியார், எவ்வளவா அடிக்கிறார், எப்பப்பா அடிக்கிறேன்னு தோன்றது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு தோஷத்தியார் அனிஷ்டம்ன்றது நம்ம கெடுதல் பண்ற அப்படின்னு தோஷம் வந்துருமே. இது சே என்ன அது கிடையாது. உபமர்த்த அசகத்வார், உபமர்த்தம் அதை வந்து உன்னால போக்கடிக்க முடியாது. உபமர்த்தம், உபமர்த்தம்னாக்க என்ன அர்த்தம்? இந்த நீ சொன்னியே அதை அதுக்கு நான் உன்னை வந்து விகல்பம் பண்ணி நான் கேட்க போறேன், விகல்பம் பண்ணி நான் கேட்க போறேன். அந்த விகல்பம் பண்ணி கேட்கச்ச அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது, உன்னால பதில் சொல்ல முடியாது. உபமர்த்தம் அசகத்வார், சகம்னாக்க உபமர்த்தம் சகம், உபமர்த்தத்தை பொறுத்துக்க முடியும். அதான் நீ கேட்ட கேள்வி சரிதான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நீ சொன்னது இருக்கே அதுக்கு வேலை நான் கேள்வி கேட்டேன் என்ன, உன்னால பதில் சொல்ல முடியாது. அதாவது விகல்ப அசகத்வம், விகல்ப நான் பண்ணினேன்னாக்கா இப்படியா அப்படியா உன்னை கேட்க போறேன், கேட்டேனாக்கா அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னா, அனிஷ்டமி ஈஸ்வரஸ்ய பிரசஜதி, ஈஸ்வரனுக்கு அனிஷ்டம்னு சொல்றியா, ஜீவனுக்கு அனிஷ்டம்னு சொல்றியா, ஈஸ்வரனுக்கு அனிஷ்டமானது பிரசங்கிக்கவே பிரசங்கிக்காது. ஏன் பிரசங்கிக்காது அப்படின்னு சொன்னாக்கா, ஈஸ்வரன் இருக்கானே அவனுக்கு மேல ஒத்து சாசிதா யாரும் இல்லையே, எம்பெருமான ஆள்றதுக்கு யாரும் இல்லை, அதனால அவனுக்கு வராது. ரெண்டாவது, தனக்கு தானே யாராச்சும் உடம்பு அனுப்பாளா, எனக்கு கெட்ட பேர் வரணும்னு நிறைய பண்ணுவனா, எல்லாருமே என்னை வந்து ஒஸ்தியா சொல்லணும் தான் ஆசைப்படுவேன், அதுக்கேற்ற மாதிரி நான் கர்மா பண்ணுவேன், அதனால எல்லாருமே வந்து தனக்கு தானே கெடுதல் பண்ணிக்கவே மாட்டார். அது பைத்தியங்கள் பண்ணிக்கும், பைத்தியங்கள் தான் பண்ணிக்கும், நல்ல புத்திசாலிகளாக இருப்பா பண்ணிக்கவே மாட்டார். சர்வேஸ்வரனும் சர்வஜன் சர்வசக்தன், அவனுக்கு அது வரவே வராது. சரி, இவனுக்கு அனிஷ்டம் வந்து ஜீவனுக்கு, அது கூட இது தோஷம் இல்லை, அவனுக்கு அனிஷ்டம்ன்றது இஷ்டம் தான் நமக்கு. அதாவது பர அனிஷ்டம், அது ஈஸ்வரனுக்கு இருக்க, ஈஸ்வரனுக்கான பகவான் அவனுக்கு இன்னொருத்தனுக்கு பண்றதுன்றது இருக்கு பாருங்கோ, அது அவன் அவளுடைய கர்மானுகூலமா பண்றான், அதனால அது அனிஷ்டமே இல்லை தோஷமே இல்லை. பிரத்யாருக்கு கெடுதல் பண்றதுனால பகவானுக்கு தோஷம் வருமா, இல்ல தனக்குத்தானே அனிஷ்டம் பண்ணிக்கிறதுனால தோஷமா அப்படின்னா, தனக்குத்தானே எம்பெருமான் பண்ணிக்கல, பிரத்யாருக்கு பண்றதுன்றது கூட கர்மானுகூலமா பண்றான்றதுனால அவனுக்கு அனிஷ்டமே இல்லாது. அவன் சுதந்திரமா வேணும்னே ஒருத்தனை பட்சபாதம் பார்த்தான்னு வேணும்னே பட்சபாதம் பார்க்கிறான், அந்த மாதிரி பார்த்தான்னாக்கா அந்த சமயத்தில் அது ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. எனக்கு ஒரு மச்சினி இருக்கா, அவ வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்கா, அவ என்ன பண்ணுவான்னாக்கா, அவ பொண்ணு அவ ஸ்கூல்லயே அவ கிளாஸ்லயே படிச்சு, அவ டீச்சிங் பண்ற சமயத்துல பாடம் சொல்லி தரச்சு, எந்த கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணையே வேணும்னே கேட்பா, அந்த பொண்ணை கண்ண அவன மிஷின் இருப்பா, அது வந்து சொல்லும் நீங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அச்சான்னு இருக்கும், அந்த பொண்ணு வந்து சொல்லும் என்னையே கேள்வி கேட்போம், என்னையே தெய்வா எங்க அம்மா அப்படின்ட்டு, அவ சொன்னா அதுக்கு அவன் அம்மா எங்கிட்ட தனியா, நான் வந்து வேற யாரையா பேசுறேன் தப்பா போயிடும், வேற யாரையா தப்பா பேசினா தப்பா போயிடும், வேற யாரையா சொன்னா தப்பா போயிடும், என் பொண்ணு நான் பேசுறேன் யாரும் என்ன கண்டுக்க முடியாது, அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமா, நான் எவ்வளவு கோவளவு கேட்கிறனோ அவ்வளவு கவ்வளவு அவ பதில் சொல்லி பதில் சொல்லி நல்லா ஞானம் வந்துடும் உங்களுக்கு, பதில் சொல்லுங்க நான் வைவேன், நான் வையவே அவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஆனா பதில் சொன்னாக்கா இது போராது இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சுடுவேன். இதனால என்ன தெரியுது, நம்மளை சிக்ஷிக்கிறது கூட நமக்கு நல்லதுதானே வருது, அவனுடைய குழந்தைகள் இல்லையா, நாம எல்லாம் எம்பெருமானுடைய குழந்தைகள், எம்பெருமானுடைய குழந்தைகளா போட்டதே, நாம எல்லாருமே அவனுக்கு நம்ம சிஷ்யாளா இருக்கோம், குழந்தைகளா இருக்கோம், சிக்ஷிக்கப்படுபவர்களா இருக்கும், அது தவறு இல்லை, அதனால அதுவும் தோஷம் இல்லை. அதனால இல்ல காருண்யம் சாவகாசம், சில பேர் அனுகிரகிக்கிறானே, சில பேர் அனுகிரகிக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேள்வி வந்தாக்கா அதுக்கு பதில் சொல்ற, அவரு பகவானுக்கு ரெண்டு குணங்கள் இருக்குது, ரெண்டு குணங்கள் இருக்குது, ரெண்டு ரெண்டு தயை, அது அனித்ததையா நித்தியதையா, நித்தியதையான்றது ஆத்ம சுத்தா தேவைகள்லாம், அனித்ததையன்றது நம்மளை வந்து சிக்ஷிக்கிறதெல்லாம் அல்லது அனுகிரகிக்கிறதெல்லாம், அவ கர்மானுகுணமா பண்றது, அதனால காருண்யம் சாவகாசம், காருண்யமானது சாவகாசம், பட்சபாதம் கிடையாது, நீ நல்லது பண்ணா உங்கள்கிட்ட கிழமையோடு இருப்பேன், நீ கெடுதல் பண்ணேனாக்கா உங்கள்கிட்ட நிகரத்தோடு இருப்பேன், அதனால சாவகாசம் கொச்சத்து இது கட்டிதம் அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் இடத்துல எல்லாமே வரைய சொல்றிருக்கு. அதே மாதிரி சாட்சிதாத்தியந்த சுஷ்டம் சொன்ன பாருங்க, சாட்சித்தம்
அதாவது கர்த்தர் பெருமாள் கர்த்தா, பெருமாள் காரைத்தா, பிரேரகன், பிரவர்த்தகன், அனுமந்தா, சாட்சி, பலப்பிரதன், பலி, உதாசீனன், இது ஒன்பது தசை சொல்ற பத்து தசையும் வச்சுக்கோங்கோ. எத்தனை வச்சிருந்தாலும் எல்லாம் பொருந்தும். நம்மளுக்கு பிரவர்த்தகனா இருக்கான், அனுமந்தாவா இருக்கான், இப்படி எத்தனை இருக்கு, இவர்கள் அத்தனையுமே எம்பெருமானுக்கு எல்லாம் பொருத்தமா இருக்கு. அதனால சாட்சிதாத்தின் சுஸ்தம், அதெல்லாம் சுஸ்தமா அதை கணிக்கிறது, அது கேள்வியே வரும், கேள்வியே வராது. ஏதாவி இந்த மாதிரி பெருமாளுக்கு அவன் வந்து தோஷமே வராது, அவன் பண்றது காரியங்கள்லாம் அந்த மாதிரி நம்மளுடைய புண்ணியபாப ரூப கர்மானுமாக தான் பலத்தை கொடுக்கிறான். அதனால கருணையானது ரெண்டு விதமா இருக்கு, நித்திய கருணா, நிர்வேத்த கருணா, அது மாதிரி அனித்திய கருணா, சஹேத்த கருணா, நிர்வேதிதையா சஹேத்ததையா, இதெல்லாம் இருக்கிறதுனால அவன் சாட்சி இதெல்லாம் நிறைய சொன்னமே இந்த ஒன்பது தசை, அது அத்தனையும் அவனுக்கு பொருந்துறது. அதை தெரிஞ்சுன்னாக்கா நாம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். அதனால பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ணிடுவோம். திருஷ்டேது ஏத சுபாவி, இந்த சுபாவத்தெல்லாம் திருஷ்டே அறிஞ்சின்றாருனாக்கா இது பலதகதிதையா, அவன் பலப்பிரதன், அவன் சர்வ பலப்பிரதன் அப்படின்ற புத்தி நமக்கு வந்துடும். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ தத் பிரபத்தி வித்யதே, அவனுடைய திருடி வாரத்துல நாம வந்து சரணாதி பண்றோம் இல்லையோ, அந்த சரணாதியானது சரியா போயிடுது. ஏன்னா நிகரம் அனுகிரகம்லாம் அதெல்லாம் பார்த்துடுறோம், அதெல்லாம் பார்த்ததுனால நம்ம என்ன பண்றோம்னாக்கா நமக்கு எம்பெருமான் நல்லது பண்ணா நல்லது பண்ணுவான், அதனால பிரபத்தியே நம்ம பண்ணலாம் அப்படின்னுட்டு எல்லாம் சரியா போயிடும். ஆகவே எம்பெருமானுக்கு எந்த தோஷமும் வரல அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சேர்க்கிறேன். தோஷஸ்யான் நிகிரஹம்சோ யமய துரதிச்சேன் நோபமர்தாசகத்வாத் நானிஷ்டம் ஈஸ்வரஸ்ய பிரசஜன பராநிஷ்டமஸ்ய பிரதீபம் காருண்யம் சாவகாசம் க்வசிதிதி கதிதம் சாட்சிதாத்யஞ்ச சுஸ்தம் திருஷ்டே சைத ஸ்வபாவே பலதைதி தியா விஜ்ஜதே தத் பிரபத்தி. கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.